கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் 100 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த 100 பேரில் எவ்வளவு பேர் மேற்படிப்புக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இப்போ இந்தியா முழுசும் நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுடைய சராசரி 25%, அதாவது இந்தியாவில் 100 பள்ளி மாணவர்கள் இருக்காங்கன்னா அதில் 25 பேர் தான் மேற்படிப்புக்கு போகிறாங்க. இப்போ இந்தியாவுடைய விஷன் என்னென்னா, 2035 எப்படியாவது இந்த 25 50 ஆக்கணும். அதாவது இந்தியாவில் பிறக்கின்ற 100 குழந்தைகளில் 50 பேராவது பள்ளி படிப்பை முடித்து மேற்படிப்புக்கு போகணும். இதை ஒரு பெரிய அஜெண்டாவாகவே இந்திய அரசு வச்சிருக்கு. தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. தமிழ்நாட்டுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50.5. அதாவது இந்தியா 2035 என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம். நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50.5. அவங்க ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து வராங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வராங்களாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆக பள்ளியிலிருந்து மேற்படிப்புக்கு போகிறவங்க 50.5. ஸோ இதை வச்சு நம்ம சந்தோஷப்படுறதா அப்படின்னா, இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் படித்து வெளியில் வர்றாங்க இல்லையா, அதில் 85% பேர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஏற்றவர்களாக இல்லை அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலைமை. இப்போ இதை மாற்றணும். இதுதான் ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். தமிழ்நாடு வந்து நினச்சா இந்த உலகத்துக்கே ஸ்கில்டு மேன் பவரை கொடுக்கக்கூடிய குளோபல் ஹப்பாக மாற்ற முடியும். நம்ம ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சுருக்கோம். இவ்வளோ பெரிய நம்ம தமிழ்நாட்டுடைய அசட்டே, இந்தியாவுடைய அசட்டே மேன் பவர் தான். அதை நம்ம ஸ்கில்டு மேன் பவராக நம்ம மாற்றணும். இப்போது உலகம் மாறிக்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். 3 விஷயத்தை பார்ப்போமே. 1, கன்வர்ஜென்ஸ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது டெக்னாலஜிகளின் குவிப்பு. இப்போ உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மொபைல் ஃபோன் 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு டேப் ரிகார்டராக இருந்தது, 20 வருஷத்துக்கு முன்னே அது ஒரு டெலிவிஷனாக இருந்தது, அதுக்கு முன்னே ஒரு கம்ப்யூட்டராக இருந்தது, கடிகாரமாக இருந்தது, பத்தாததுக்கு இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா எல்லாமே நம்ம அதில் ப்ரௌஸ் பண்ணுறோம், நினச்சவங்ககிட்ட பேசுகிறோம், கேமரா வீடியோ எல்லாமே உங்கள் மொபைல் ஃபோனுக்குள்ளாரே ஒரு 20-30 டெக்னாலஜி உள்ளுக்குள்ளே குமிஞ்சு கிடக்கு. இதுதான் இன்றைக்கி வந்து ஒரு பல்கலைக்கழகம், இது ஒரு ஒரு பள்ளிக்கூடம் உங்களுடைய மொபைல் ஃபோன். ஸோ அப்போ இவ்வளோ பெரிய டெக்னாலஜி வந்திருக்கும் போது நாம் அதை ஏன் ஒரு ஸ்கில்டு மேன் பவரை மாற்றக்கூடிய எஜுகேஷன் தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ஸோ ஏன்னா டெக்னாலஜி அவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கு. இப்போது ஒரு மனிதனுடைய டிரான்ஸ்போர்ட்டையே எடுத்து பாருங்களேன். நம்ம வந்து குகையில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஒரு கேவ் மேன், அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில் போனோம், காரில் போனோம், ஏரோப்ளைனில் போனோம், அப்புறம் இப்போ கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு இன்டர்நெட்டில் ஒரு பட்டனை தட்டினாலே போகிறோம், நம்ம இன்ஃபர்மேஷன் அங்கே போய்டும், ஏரோப்ளைன் கூட போக வேண்டாம். அவ்வளோ மாற்றங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது கல்வி முறையில் அவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கவே இல்லையே. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னே நம்ம சங்க காலத்துக்கே போனீங்கன்னா கூட அப்போ பாடம் எப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க? காட்டுக்கு போவாங்க, அங்கே குரு இருப்பார், 40 சிஷ்யர்கள் சுற்றியும் உட்காந்துட்டு பாடம் படிப்போம். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தை நம்ம பார்த்தோம்னா டீச்சர் இருப்பாங்க, பிளாக் போர்டில் எழுதி போடுவாங்க, 40 மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க, இப்படி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ 2000 வருஷமாக நம்ம சொல்லி கொடுக்குற முறை மாற்றமே நடக்கலை. ஸோ இந்த என்ன சொல்லி கொடுக்குறோங்கிறத விட எப்படி சொல்லிக் கொடுக்குற போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும். எப்பயுமே இந்த டெக்னாலஜியும் எஜுகேஷனும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து போகும். எப்பயாவது ஒரு திடீர்னு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும்போது இந்த எஜுகேஷன் கொஞ்சம் பின்னால் தேங்கி நின்றுடும். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை புரியணும்னா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி முத கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 500 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் வெறும் கையில் எழுதுறது மட்டும்தான். ஈவன் நம்ம எல்லாத்துக்கும் நியூட்டன் தெரியும், குவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார்னு படிச்சிருப்போம். அவர் கூட முத புஸ்தகம் எழுதும்போது புஸ்தகத்தை வந்து ராயல் சொசைட்டிக்கு சப்மிட் பண்ணும்போது 3 காப்பீஸ் வந்து சப்மிட் பண்ணணும் ராயல் சொசைட்டியில். அவர் எழுதின புஸ்தகத்தை 3 புஸ்தகத்தையும் 3 தடவை கையில் எழுதி தான் சப்மிட் பண்ணார். அப்போல்லாம் பிரிண்டிங் ப்ரெஸ் கிடையாது. இன்றைக்கி அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் எப்படி ஒரு 500 வருடத்திற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சோ, அதோட இம்பேக்ட் வந்து எஜுகேஷனில் நிறையா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அது மாதிரி இன்றைக்கி நாம் ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வி ஆர் லிவிங் இன் டிஜிட்டல் வேர்ல்டு. இப்போ எஜுகேஷன் 4.0 சொல்லலாம்.
இதுவரைக்கும் ஒரு மூணு ரெவல்யூஷன் நடந்திருக்கு. 300 வருஷத்துக்கு முன்னால் எப்போ முத முத நீராவி என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண முதல் ரெவல்யூஷன். 200 வருஷத்துக்கு முன்னால் எலக்ட்ரிசிட்டி 2.0 இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அப்போ ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன், எல்லாமே மாறிச்சு, எல்லாமே ஆட்டோமேஷனில் நடந்தது. கார் ஃபேக்ட்ரி இல்லை பேப்பர் ஃபேக்ட்ரி எல்லாமே ஆட்டோமேஷன் இந்த எலக்ட்ரிசிட்டி வந்த பின்னால். அதுக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் மேனுவல் ஃபோர்ஸ் தான் இருந்தது. 30 வருஷத்துக்கு முன்னால் அடுத்த ரெவல்யூஷன் இன்டர்நெட் நடந்தது. இப்போ நம்ம 4வது ரெவல்யூஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கொரோனா இம்பேக்ட் வந்ததுனால இந்த ரெவல்யூஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஆனால் இந்த ரெவல்யூஷனை பற்றி ஒரு 4-5 வருஷமாகவே பேசிக்கிட்டு இருக்கோம். 2017லேருந்தே இந்த ஆன்கோயிங் ரெவல்யூஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இந்த சேஞ்ச் எப்போ நடந்ததுன்னு யோசிக்கலான்னா, 2016 கோ அப்படின்னு ஒரு கேம், அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து செஸ் கேம் இருக்கு இல்லையா, அது மாதிரி சீனாவுடைய ஒரு கேம் வந்து கோ. இந்த கேம் வந்து உலகத்து சாம்பியன், வேர்ல்ட் சாம்பியன் பேர் வந்து லீ செடால். அந்த லீ செடால ஒரு கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமை வச்சு அவனை தோற்கடிக்குது. அப்போ தான் உலகம் முழிக்குது, ஹே ஏதோ பெருசாக நடக்க போகிறது அப்படின்னு. ஈவன் இன்றைக்கி கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கே இன்றைக்கி கம்ப்யூட்டரில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எஜுகேஷன் எந்த அளவுக்கு ஒரு ரெவல்யூஷன் ஆகணும்? ஸோ இந்த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் டெக்னாலஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு எஜுகேஷன் எப்படி நம்ம டீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு, இப்போ உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற 2வது மாற்றம் குளோபலைசேஷன். அதாவது இப்போ ஒரு பள்ளிக்கூடம் எடுத்திங்கன்னா, அந்த எக்கோசிஸ்டத்தில் 3 கேரக்டர், ஒருத்தர் டீச்சர், ஒருத்தர் மாணவன், இன்னொன்று பாடப்புஸ்தகம். ஸோ டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் மாணவர்களுக்கு, பாடப்புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் கற்றுக்க முடியும். இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் அதுதான் நிலைமை. ஆனால் இந்த குளோபலைசேஷன் நடந்ததில் எஜுகேஷனில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது கடந்த 4-5 வருஷமாக ஒரு ஆசிரியருக்கு உலகம் பூரா ஃபேன்ஸ். அவர் பேர் ஆண்ட்ரூ நாக். அவர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். ஹாலிவுட் ஆக்ட்ரஸ்க்கு கூட அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காது, ஆனால் இவருக்கு உலகம் பூரா ஃபேன்ஸ். இவர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ரூமில் உட்காந்துட்டு, அவர் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கஷ்டமான ஃபீல்ட், அதை ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுப்பார். இப்போது அவர் அங்கே கலிஃபோர்னியாவில் சொல்லிக் கொடுக்குறத நியூயார்க்கில் இருக்கிறவனும் படிக்கிறான், டெக்சாஸில் இருக்கிறவனும் படிக்கிறான், ஜெர்மனியில் இருக்கிறவனும் படிக்கிறான், ஜப்பானில் இருக்கிறவனும் படிக்கிறான். அவ்வளோ ஏன், நீங்கள் ஆட்டையம்பட்டியில் இருந்தாலும் சரி, திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சியில் இருந்தாலும் சரி, காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கும் அதே அக்சஸ் உண்டு. இன்றைக்கி இந்த குளோபலைசேஷனில் இந்த டிஸ்டன்ஸுங்கிறது கிடையாது. அது 10 மீட்டர் இடைவெளியாக இருந்தாலும் சரி, 10,000 கிலோமீட்டர் இடைவெளியாக இருந்தாலும் இரண்டும் ஒன்று தான். உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கேருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நான் சோஷியல் மீடியா ஒரு ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க, அது இங்கேருந்து சேட்டலைட்டுக்கு போய் நேராக ஸ்வீடனுக்கு போகும். ஏன்னா ஸ்வீடனில் தான் அந்த சர்வர் இருக்குது, ஃபேஸ்புக்கோட சர்வர் எல்லாமே அங்கே ஸ்வீடனில் இருக்குது. ஸோ நான் சேட்டலைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு ஜெர்மனியும் ஒன்று தான், சென்னையும் ஒன்று தான், சென்னையிலேருந்து ஆட்டையம்பட்டியும் ஒன்று தான். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கும்போது, உங்களுக்கு உலகத்தரமான கல்வியை உங்கள் வீட்டிலருந்தே உங்களுக்கு அக்சஸ் பண்ண முடியும். இது வந்து இந்த குளோபலைசேஷனில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம். 3வது, இப்போ பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தன்னுடைய குழந்தைகள் சீக்கிரம் படிச்சுட்டு சீக்கிரம் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த 3 விதமான மாற்றங்கள், பேரண்ட்ஸுடைய மைண்ட் செட், குளோபலைசேஷன், கன்வர்ஜென்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ், இந்த 3 விஷயங்களும் கைவசம் இன்னைக்கு இருக்கும்போது ஒரு மாநில அரசு உயர்கல்வியை எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி அந்த 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வேலைக்கு தகுதி இல்லாதவர்களாக வெளியில் வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை எப்படி நம்ம மாற்றலாம், இதுதான் இப்போ இருக்கிறதுலே பிக்கஸ்ட் சேலஞ்ச். அதாவது ஒரு பிரேக் த்ரூ எப்போ நடக்கும்னா, ஒரு மண்டையை பிச்சுக்கிற பிரச்சனை ஒன்று ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் ஒரு பிரேக் த்ரூ டெக்னாலஜி ஒன்று வந்துடுச்சு, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ சொசைட்டியில் நடக்கும். இப்போ நம்ம மண்டையை பிச்சுக்கிற பிரச்சனை, அந்த 85% மாணவர்களை எப்படி ஒரு தகுதி வாய்ந்த மாணவர்களாக வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். இந்த பிரேக் த்ரூ டெக்னாலஜிங்கிறது இந்த பக்கம் டிஜிட்டலாக இன்றைக்கி பல டெக்னாலஜிகள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா, இன்றைக்கி நீங்கள் கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம், யூனிவர்சிட்டி ஆஃப் த பீப்புள். இப்போ இவங்ககிட்ட ஒரு வாத்தியர் கிடையாது,
ஒரு ஆசிரியர் கிடையாது. இவனா ஆனால் இவங்க உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய நல்ல பேர் வாங்கின நல்ல குவாலிட்டி டீச்சர்ஸுடைய லெக்சர்ஸ் அக்சஸ் வாங்கி இவங்க இப்போ டிகிரி ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு $100, அவ்வளோதான். நீங்கள் 10 பரீட்சை எழுதுறீங்கன்னா $1000. ஸோ உங்களுக்கு டிகிரி ரெடி. ஸோ இப்படி இன்றைக்கி குவாலிட்டி எஜுகேஷன் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாது. ஈவன் இந்தியாவில் கூட NPTEL-னு இருக்குது. அதாவது இந்தியாவில் இருக்கின்ற சிறந்த ஆசிரியர்களை கொண்டு ஒரு ஸ்டுடியோ வச்சு வீடியோ கேப்சர் பண்ணி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த குவாலிட்டி எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரும். இதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அதாவது நம்ம சாப்பிட்றதுன்னா அம்மா வந்து சமைப்பாங்க, வந்து பரிமாறுவாங்க, அவங்களே சமைச்சு அவங்களே பரிமாறுவாங்க. இப்போ ஹோட்டலுக்கு போனோம்னா சமைக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார், பரிமாறுறதுக்கு வேற ஒருத்தர் இருப்பார். அது மாதிரி இன்னைக்கு உலக தரம் வாய்ந்த டீச்சிங், நல்ல டீச்சருடைய லெசன்ஸ் எல்லாமே, லெக்சர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதை மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ரோல் இன்றைக்கி கல்லூரியில் டீச்சராக இருக்கிறவங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் இந்த சொல்லணும், கடந்த 4 வருஷத்தில் இந்த என்டையர் இண்டஸ்ட்ரி அப்படியே மாறிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த கொரோனாவில் உள்ளே போயிட்டதுனால இந்த மாற்றத்தை நம்ம ரியலைஸ் பண்ணலை. இப்போ உதாரணத்துக்கு 2013-14 ஒருத்தன் பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு காலேஜில் சேர்ந்துருப்பான். அவன் வந்து வெளியில் வரும்போது 2016-2017 வெளில வரும்போது அவன் என்ன படிச்சுட்டு வந்தானோ அதுக்கும் இண்டஸ்ட்ரி என்ன ஸ்கில் செட் கேட்குறாங்களோ அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஷாக் பார்த்துருப்பாங்க. ஏன்னா 2017-18 இந்த உலகம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு என்ன தேவைங்கிற ஸ்கில் செட்டை மாற்றி கேட்க ஆரம்பித்து கடந்த 4 வருடமாக ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம அந்த காலத்துலலாம் பள்ளிக்கூடத்தில் படிப்போம், காலேஜில் படிப்போம், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் நம்ம படிக்கவே மாட்டோம். காலேஜில் படிச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற ஸ்கில் செட்டை வச்சு தான் வேலைக்கு போவோம். ஆனால் இன்றைக்கி சேஞ்ச் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நடக்கிறது. 4 வருஷத்தில் நம்ம படித்தது 5வது வருஷம் அது அவுட்டேட்டடாக இருக்குது. ஸோ வாழ்க்கை பூரா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்கில் செட்டை கற்றுக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஸோ இது இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்த பின்னால் இது எல்லாத்தையும் ஈஸ் பண்ணியிருக்கு. கடந்த 4 வருஷமாக இந்த டெக்னாலஜி வேறு ஒரு பரிமாணத்தை நோக்கி போய்கிட்டுருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரி 4.0 இந்த புது புது டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், ரொபாட்டிக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு இப்படி புது புது டெக்னாலஜி இப்போ இந்த கடந்த 4 வருஷமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதில் பல பிரேக் த்ரூஸும் நடந்துக்கிட்டு இருக்குது. பல விஷயங்கள் பல துறைகளிலும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த புது டெக்னாலஜியெல்லாம் டீச் பண்ணணுன்னா இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு 4000 கல்லூரிகளில் தகுதி வாய்ந்த உலகத்தரம் வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்காங்களா அப்படின்னா அது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. ஒரு 10% ஆசிரியர்கள் கூட இந்த புது பாடங்களை நடத்துவதற்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டையும் ஒரு நெட்வொர்க்குள்ளே கொண்டு வந்து தமிழகத்தில் திறமை வாய்ந்த ஆசிரியர்களும் இருக்காங்க. அந்த திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் 10% இருந்தால் கூட போகிறோம், 5% இருந்தால் கூட போகிறோம், அவர்களுடைய டீச்சிங் அத்தனை கல்லூரிகளுக்கும் போகணும். இப்போ அந்தந்த கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்கள் இதை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் வைக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் வரதை அவங்க கிளாரிஃபை பண்ணணும். வேற டீச்சிங் வந்து அந்த உலகத்தரம் வாய்ந்த ஆசிரியர்களிடமிருந்து அந்த 4000 கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் போகணும். ஏன் ஒருத்தன் மிகப்பெரிய உயர்ந்த அந்த No. 1 ரேங்கில் இருக்கிற காலேஜில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் சிறந்த ஆசிரியருடைய டீச்சிங் போகணுமா? ஏன் ஊர் பக்கத்தில் இருக்கிற கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த டீச்சிங் ஏன் போகக்கூடாது? இப்போ ஆண்ட்ரூ நாக் ஸ்டான்ஃபோர்டில் உட்காந்துட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்களும் அவருடைய லெசன்ஸை படிக்கும்போது நாம் ஏன் சென்னையில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுட்டு, இல்லை மதுரை, கோயம்புத்தூர் இப்படிலாம் சில சென்டர்ஸை வச்சுட்டு அங்கேருந்து தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை கல்லூரிகளையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு இணைக்கக்கூடாது? இப்போ இந்த பிரேக் த்ரூ எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன்னா, இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி யாருன்னா ஏர்பிஎன்பின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். ஏர்பிஎன்பி அவங்கக்கிட்ட ஒரு ஹோட்டல் கூட கிடையாது. உலகத்திலேயே மிகப்பெரிய கார் சர்வீஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி யாருன்னா ஊபர். ஆனால் ஊபர் ஒரு கார் கூட ஓன் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இன்றைக்கி இந்த
க்ரோசரி ஸ்டோர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான் கூட நீங்கள் போனீங்கன்னா அமேசான் எதையும் உற்பத்தி பண்ணுறதில்ல. ஈவன் இப்போ ஃபேஸ்புக்கே எடுத்திங்கன்னா அவங்க நியூஸ் மீடியா கண்டென்ட் எதையும் உற்பத்தி பண்ணுறதில்ல. அதில் இருக்கிற யூசர்ஸ் நாம தான் அதில் இருக்கிற நியூஸ் மீடியா கண்டென்ட்டை உற்பத்தி பண்ணுறோம். ஸோ உலகம் எங்கேயோ மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை தமிழ்நாட்டில் நம்ம உருவாக்கினா, அந்த 4000 கல்லூரிகளில் இருக்கின்ற சிறந்த ஆசிரியர்களை உள்ளே கொண்டு வந்தோம்னா, 4000 கல்லூரியில் படிக்கின்ற அத்தனை மாணவர்களும் ஸ்கில்டு மேன் பவராக வெளியில் வரும்போது, இந்த 85% தகுதி இல்லாத மாணவர்களாக வெளியில் வர்றது போயிடும். எல்லாருமே வர்றவங்க அத்தனை பேருமே தகுதியோடு வரும்போது இமேஜின் பண்ணி பாருங்கள், உலகம் முழுசும் அத்தனை நாடுகளுக்கும் ஸ்கில்டு மேன் பவர் இன்றைக்கி தேவைப்படுறது. இப்போ ஜெர்மனி எடுத்திங்கன்னா, இப்போ யூரோப், ஜெர்மனி இல்லை யூரோப்லேயே அவங்களுடைய ஆவரேஜ் வயசு வந்து 45. ஜப்பான் எடுத்திங்கன்னா ஆவரேஜ் வயசு 49. ஸோ அதாவது அங்கே எல்லாம் வயதானவர்கள் தான் அங்கே அதிகம் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் 4 கோடி பேர் 28 வயசு கீழே இருக்காங்கன்னா, நம்மளால் ஒரு உலகத்துக்கே சர்வீஸ் பண்ணக்கூடிய குளோபல் ஸ்கில்டு மேன் பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ 85% மாணவர்கள் தகுதி இல்லாமல் வெளியில் வர வச்சு நாம் இப்படி ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ இண்டஸ்ட்ரி 4.0க்குள்ளே நம்ம நுழைய போகிறோம், இந்த உலகமே நுழைய போகுதுங்கும்போது தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு பள்ளிகளில் என்ன மாற்றங்களை கொண்டு வரணுமோ அந்த மாற்றங்களை கொண்டு வரணும், உயர்கல்வித்துறையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வந்ததுன்னா, கண்டிப்பாக நிச்சயமாக தமிழகம் ஒரு மிகப்பெரிய நிலையை அடையும் என்றதில் சந்தேகமே கிடையாது.